Hi friends, Usha's Ulagam, UU family ku ungalai anbudan varaverukiren. Hi friends, iniki romba easy ah simple ana tasty ana chicken gravy paaka poranga. Idla thenga mundiri edhuvume illanga, verum thakkali vechi namma oru taste ana chicken gravy panna porom. Romba simple ah super ah irukum. Namma channel ah ellarum subscribe pannikonga, UU family ku unga support kudunga. Vaanga video start pannalam. நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு எடுத்துருக்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்காக வரும், கிரேவி நல்ல கலராகவும் இருக்கும். நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நாட்டுக்கோழி நல்லெண்ணெயில் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போகும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சின்ன கோழி தான், 600 கிராம் தான் இருந்தது. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விடலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளிவிடும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். சிக்கன் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. நாட்டுக்கோழியில் கொஞ்சம் கிருமிகள்லாம் இருக்கும், அதனால் மஞ்சள்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 15 நிமிஷம் வேக விடுங்க. சூப்பராக வந்துடும் சிக்கன். பாருங்கள், 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கையில் தண்ணி தொட்டுட்டு ஒரு சிக்கன் எடுத்து இந்த மாதிரி கிள்ளி பாருங்கள். நல்லா சிக்கன் அமுங்கிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு சிக்கன். இப்போது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் நார்மல் பிராய்லர் சிக்கனில் கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டிஃபனுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.